டிஐஒய் பேர்ட் காஸ்ட்யூம் வித்தவுட் ஸ்டிச்சிங். அதுக்கு தேவையான துணி வந்து பிளாக் வந்து பேஸு, டூ டிஃப்ரெண்ட் கலர் ஃபெதர்ஸ்க்காகவும், ஃபேப்ரிக் க்ளூ, மாஸ்க்கு, ஹாட் க்ளூ கன், இன்ச் டேப்பு, கார்ட்போர்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் ஒயிட் பேப்பர், சிஸ்ஸர், ஒரு லாங் ஸ்லீவ் டிஷர்ட். ஸோ மெஷர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம ஃபெதர்க்காக கட் பண்ண போகிறோம். நான் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபெதர் பண்ண போகிறேன், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், ஃபியூ பிளாக்ஸு. ஸோ எல்லாத்துலேயும் ரோ வைஸில் 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்குவேன். கிட்ஸுக்கு வந்து 5 to 6 சென்டிமீட்டர், பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு பண்ணும் போது 7 to 8 சென்டிமீட்டர். எவ்வளோ பிக் ஃபெதர் வேணுமோ அதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை செப்பரேட் செப்பரேட்டாக அப்படி ரோ வைஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் இப்படி எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 by 1 என்ன பண்ணணும்னா அதை லே பண்ணிவிட்டு ஒரு டிசைன், ஒரு நார்மல் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஃபெதர் ஷேப்லேயோ இல்லை லீஃப் ஷேப்லேயோ நம்ம அப்படி ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை அந்த துணி மேலே வச்சுட்டு ஒரு மார்க்கர் எடுத்து அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்புறம் நம்ம கட் பண்ணணும். இந்த இடத்துல கரெக்டாக மார்க் வச்சுட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஈக்குவலாகவும் இருக்கும், யூனிஃபார்மிட்டி பார்க்குறதுக்கு அழகாக வரும் அந்த ஃபெதர்ஸை. இதே மாதிரி எல்லா துணியிலையும் நம்ம அப்படி கட் பண்ணிக்கணும், எவ்வளோ ஃபெதர்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எல்லா கலர்ஸ்லேயும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பிளாக் கலர் கிளாத்தை வந்து டபுளாக கீழே ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு டீஷர்ட்டை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த நெக் போர்ஷன் வந்து மட்டும் கார்னர் ஆகவும், மற்ற லைட்டாக கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த சைடு நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். கம்ப்ளீட்டாக ஒரு ரஃப்பாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மார்க் ஏரியாவில் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும்னா, கொஞ்சம் ரஃப்பாக மார்க் பண்ணிங்கன்னா ஃபெதர் கொஞ்சம் பெருசாக நல்லா வரும். அதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து விரிச்சிட்டு, ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறத விரிச்சிட்டு அது மேலே அந்த டீஷர்ட்டை வச்சுட்டு ஜஸ்ட் அந்த நெக்கு கிட்டே மட்டும் ஒரு மார்க் பண்ணுறது, மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம அந்த ஃபெதர்ஸ் ஒட்டும் போது ஜஸ்ட் நமக்கு அந்த நெக் ஏரியான்னு தெரிகிறதுக்காக ஒரு சின்ன சின்ன மார்க் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்லீவ் லென்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கிளாத்தை, சேம் கிளாத்தை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதையும் ஒரு ரஃப்பாக மார்க்கு, நெக்கு, சைடு, ஹேண்டை, தென் கீழே பாட்டம் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதெல்லாம் ஒரு ரஃப்பாக ஒரு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அக்யூரேட்டாக மார்க் பண்ண வேண்டாம், ரஃப்பாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணால் போதுமானது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இதே மாதிரி பிளாக் துணியில் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த ஃபெதர்ஸ் நம்ம பிஃபோராக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் துணியில் வந்து நம்ம ஃபெதர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதை மேலே வந்து இப்போ க்ளூ வச்சு நம்ம லே பண்ண வேண்டியதான். கீழேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம ரைஸ் பண்ணுற மாதிரி க்ளூ போட்டுட்டு எந்தெந்த கலரில் ஃபெதர்ஸ் வேணுமோ ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு ப்ரௌன் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து எந்த பேட்டர்னில் ஃபெதர் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பேட்டர்னில் ஃபெதரை ஆல்டர்னேட்டிவாக இதே மாதிரி க்ளூ பண்ணி ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வரும். அதே மாதிரி டிப் வந்து கிட்ட கிட்ட வைக்கணும், அடுத்தடுத்த லேயராக கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா ஃபெதர் அந்தளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லேயராக வைக்கும் போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கும் போது ரொம்ப திக்காக அழகாக வரும். ஸ்டிக் பண்ணி மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் ஒன்று, ஐஸ் மாஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு அதோட சின்ன சின்ன பீஸாக அதே சேம் கிளாத்தை நம்ம சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணதை அந்த ரெட் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற வரைக்கும் நான் ஒட்டுக்குறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஐ பேர்ட் மாதிரி, அந்த பேர்டுடைய ஐஸ் மாதிரி இருக்கிறதுக்காக, ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அது மேலே அப்படி இப்படி ரேண்டமாக நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டியதான். அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்கும்,
அந்த ஒரு ஐ மாஸ்க் மாதிரி வந்துடும் அது. அதே மாதிரி அதுக்கு மவுத்துக்காக நான் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணி ஒரு கார்ட்போர்டை அதை ஃபோல்டு பண்ணி அதுலேயும் நான் பிளாக் கலர் கிளாத் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட காஸ்ட்யூம் இப்படி ரெடி ஆகிடும்.